ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். இந்த வீடியோட ஆடியோ கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது, ஏன்னா வந்து நான் விண்டோ க்ளோஸ் பண்ணுற கட் பண்ணுறேன். ஏன்னா வெளியே நல்லா மழை பெய்யுது, அதே மாதிரி இடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிலிமோரா நைன் பற்றினா ஒரு சின்ன ஓவர்வியூ. ஏன்னா அது வந்து ஒரு பிகினர் டியூட்டோரியல் இல்லையா. ஸோ பேசிக்கில் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா நம்ம என்ன ஆப்ஷன்ஸ்லாம் ஃபிலிமோரால இருக்குது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுதான் ஃபிலிமோராவோட ஒரு பேசிக் இன்டர்ஃபேஸ். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் இங்கே இருக்கும். அதை நீங்கள் ஷார்ட் பண்ணுறதுனா ஷார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வீடியோ மட்டும் வேணும்னா வீடியோ ஃபைலை ஷார்ட் பண்ணிக்கலாம், இல்லை இமேஜ் வேணும்னா இமேஜ் ஃபைல், ஆடியோ வேணும்னா ஆடியோ ஃபைல். அது மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணினாவே உங்கள் வீடியோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை கண்ட்ரோல் ஐ டு இம்போர்ட். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஓவர்வியூங்கிறதுனால உங்களுக்கு பேசிக்காக மேலோட்டமான ஒரு வியூ. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் மீடியா ஃபோல்டர், அதுக்கப்புறம் வந்து சாம்பிள் கலர்ஸ்லாம் இருக்கும், அது மாதிரி சாம்பிள் வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி வேணாம், அங்கே ஒரு ப்ரிவியூ பார்க்கணும்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். அதே மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இங்கே நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த டவுன்லோட் பண்ணால் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுது கனெக்ஷன் எரர், நெட் அண்ட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டரையும் கிரியேட் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ்டாக. அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டரில் எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இதை முடிங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியா, அதுக்கடுத்து ஆடியோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்க ஆடியோ எல்லா மியூசிக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து காப்பிரைட் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிலிமோராவோட லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் யூஸ் எவ்வளோ வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் கமர்ஷியல் யூடியூப்னு போகும்போது நிறைய ஆடியோ நிறைய மியூசிக் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் க்ளைம் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணாதீங்க, இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை ஃபேவரேட்டில் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பட்டன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணணும்னா டபுள் கிளிக் சொன்ன மாதிரி. இங்கே நிறையா ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆடியோ ஃபைல்ஸ். நியர்லி பார்த்தீங்கன்னா 76 ஆடியோ இருக்குது. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஃபிலிம் ஸ்டாக்னு ஒன்று இருக்குது, இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் தேவையான ஓப்பனர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப் அப்படின்னா ஃபியூஸ் டியூப்னு வர ஒரு ப்ரீவியூ கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பேனல் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓப்பனர் கிரியேட் பண்ணலாம். ஃபிலிமோராவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் என்னென்னா ஒவ்வொரு ஆப்ஷனுமே ப்ரீவியூ பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆடியோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரீவியூ பேனல் ஒரு ப்ரீவியூ காமிக்கும். அதே மாதிரி ட்ரான்ஸிஷன், எஃபெக்ட்ஸ், எலமெண்ட்ஸ், ஈவன் தோ ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் கூட அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீவியூ காமிக்கும். அது ரொம்ப பெஸ்ட் ஃபியூச்சர். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ நெட் ஆன் இல்லை, இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணேன்னா இப்போ எனக்கு ப்ரீவியூ காமிக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுலாம் அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். இங்கே உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நியர்லி 259 டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ட்ரான்ஸ்லேஷன் இங்கே இருக்குது, நிறைய ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். அது மாதிரி எஃபெக்ட்ஸ், நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஃபில்டர்ஸ், ஓவர்லேஸ், அதுக்கப்புறம் வந்து சினிமாட்டிக் லட்ஸ் இருக்குது. ஸோ கலர் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒன் கிளிக்கில். அதுக்கடுத்து எலமெண்ட்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து சில மோஷன் கிராஃபிக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன காமெடியெலாம் உங்கள் வீடியோ சுட்டி காமிக்கணும், இல்லை ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மைக் செட் சேனல் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து ஃபிலிமோரா தான் யூஸ் பண்ணுறாங்க வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. நான் அந்த ஓவர் வியூலாம் இருக்கும் பார்த்தீங்களா, கீழே அந்த லோயர் தேர்ட் இருக்கும்ல, அதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் அஸ் எ யூடியூபரா, இல்லை விளாகரா, இல்லை எஜுகேஷனல் டீச்சராக இந்த ஃபிலிமோரா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராக இருக்கும். அது இது ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா ஒரே டைமில் மூணு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குட்டி அனிமேஷனோட வரும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே ஒரு வீடியோ ஆட் பண்ணலாம், இங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் வீடியோட எண்டு முடியும் போது இது மாதிரி வந்து அனிமேஷன் முடிஞ்சு வந்துடும். ஓகே, இது வந்து எவ்ரி திங் அபவுட் ஸ்பிளிட் ஸ்க்ரீன். இது பார்த்தீங்கன்னா நம்ம டைம் லைன். ஸோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, அண்டூ ரீடூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட் இங்கே பார்த்தீங்கன்னா அண்டூ பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ரீடூ பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய வீடியோ ஆட் பண்ணணும்னா இங்கே ஒரு நிறைய ட்ராக் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து இதை ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் வீடியோ ட்ராக், வீடியோ ட்ராக் வேணும்னா வீடியோ ட்ராக் ஆட் பண்ணிக்கலாம், ஆடியோ வேணும்னா ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சில விஷயங்கள் இந்த டைம்லைனை பொறுத்து. அது மாதிரி டைம் லைனை ஜூம் இன் பண்ணுறதுக்கு, ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் கரெக்டாக அமைச்சா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஓகே, இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, மார்க்கர் டூல், அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் ஆடியோ மிக்சர் டூல், அதே மாதிரி ஜூம் இன் பண்ணுறதுக்கு இது, அது மாதிரி ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இது. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. சில வீடியோ ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும், ஸோ ப்ரிவியூ வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வராது, ஸோ குவாலிட்டி லாஸ் ஆகும். அதுக்காக நீங்கள் ஹாஃப் த ரெசல்யூஷனில் வச்சுட்டு உங்களால் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். எடிட் பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி லாஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும், பட் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ஃபுல் குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் சேவிங்ஸ் மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஒன்ஸ் நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்ட்டில் 16:9, பட் நீங்கள் ஃபர்தராக உங்கள் மைண்டில் சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு ஒரு 6 ப்ராஜெக்ட் சைஸ் வேணும், ஃபார்
எக்ஸாம்பிள் 1:1 இல்லை 9:16 அது மாதிரி சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ப்ராஜெக்டோட சைஸ் மாற்றிக்கலாம், ரெசல்யூஷன் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா 9:19 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் 60 FPS வேணுமா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பர்டிகுலராக ஒரு ஃப்ரேம் மட்டும் கேப்சர் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணணும்னா இந்த டூல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆடியோ இது அஃபெக்ட் பண்ணாது, பட் ப்ராஜெக்ட் வந்து ப்ரிவியூ பார்க்கும்போது உங்களுக்கு ஆடியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகே, இல்லை கூட வைக்கணும்னா நீங்கள் வச்சு கேட்டுக்கலாம். அதுமாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வேணால் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் போயிருக்கும். எக்ஸ்கே பட்டன் வாங்கினீங்கன்னா இல்லை இதே பட்டன் திரும்ப வாங்கினீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து திரும்ப மினிமைஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ லெவல் இருக்குது, லெஃப்ட் சைட் எந்தளவுக்கு ஆடியோ கேட்கும், ரைட் சைட் எந்தளவுக்கு ஆடியோ கேட்குங்கிறது. இது வந்து டெசிபலில் இருக்கும் ஓகே. அதேமாதிரி -0 இங்கிட்டு வந்து சம்திங் 80-50 வரைக்கும் இருக்கும், இட்ஸ் எவ்ரி திங் அபவுட். அதே மாதிரி வீடியோ நீங்கள் லாக் பண்ணணும், எடிட் பண்ணாமல் இருக்கணும்னா இங்கே ஜஸ்ட் லாக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் எந்த ஒரு எடிட்டுமே ஆட் ஆகாது. அது மாதிரி ஐ பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து மறைஞ்சிடும் ஓகே. இங்கே சில ஆப்ஷன்ஸ், வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா ஜஸ்ட் வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அதை கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வீடியோ ஆட் பண்ணி காமிக்கிறேன், ஸோ ஒரு சாம்பிள் கலர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபார்மட்ஸ் இருக்குது. அது மாதிரி யூடியூப் டேரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை டேரெக்டாக ஒன்ஸ் நீங்கள் சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் டேரெக்டாக இங்கே என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் யூடியூப் போகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து ஃபைலில் அதேமாதிரி பாத் ஆப்ஷன்ஸ் தான், ப்ராஜெக்ட் இப்படி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு பெரிய அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் அதே மாதிரி அப்புறம் ஹெல்ப் உங்களுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வீடியோ எடிட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த ரைட் கிளிக் பண்ணி அங்கே போய் ஆப்ஷன் போன அவசியம் இல்லை, ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட்ஸ் பற்றி கற்றுக்கணும்னா நான் ஸ்பெஷலைஸ்டாக ஒரு வீடியோ போட போகிறேன். பட் நீங்கள் ஃபர்தராக டக்குன்னு உடனே கற்றுக்கணும்னா இங்கே ஃபிலிமோராவே பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிலிமோரோட சைட்டுக்கு போகும், அவங்க அந்த என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி சொல்ல போகிறாங்க. நீங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிலிமோரா வந்து லீகலாக பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லீகலாக பர்ச்சேஸ் பண்ணுறது, லீகலாக பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை, இல்லீகலாக பைரேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறது. லீகலாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஒண்டர்ஷர் ஐடி பற்றி இங்கே காமிச்சு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் லீகலாக ஒரு 4000 கிட்ட கொடுத்து, இது என்னுடைய ஐடி, லைஃப் டைம் பிளான் ஓகேவா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமிக்கும். அதுமாதிரி ஃபிலிமோரோட அப்டேட் செக் பண்ணுறது, ஃபிலிமோரோட யூடியூப் சேனல், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. லாக் அவுட் பண்ணுறதுனா கூட லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே. அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபிலிமோரோவில் நிறைய ஃப்ரீ எஃபெக்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபிலிமோரில் வந்து நீங்கள் வீடியோ வந்து ப்ரிவியூ பார்க்க உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்குது, ஒரு நல்ல குவாலிட்டியில் ரெண்டர் பண்ணணும்னா இங்கே ஒரு ரெண்டர் டூல் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வீடியோ வந்து ரெண்டர் ஆகிடும், அப்போ ப்ரிவியூ பார்க்க சூப்பராக இருக்கும். ஐ திங்க் இதுதான் எவ்ரி திங் அபவுட் ஃபிலிமோரா. ஒரு இன்ட்ரக்ஷன் நம்ம முன்னாடி ஒன்று பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி உண்மை அதுதான், ஒரு 26 பண்ணி வச்சிருந்தேன், பட் அவ்வளோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இங்கே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சில எல்லாமே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் தான், இங்கே குரோமாக்கி ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, க்ராப் அண்ட் ஜூம் இருக்குது, அட்வான்ஸ்டு கலர் டியூனிங் இருக்குது, க்ராப் அண்ட் ஜூம் இருக்குது, எடிட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் ஃபிலிமோராவில் இருக்குது. இது பிகினர் டியூட்டோரியல்ங்கிறதால மொத்த விஷயத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லாமல் ஒவ்வொரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹோப் தட் கைஸ் இந்த ஓவரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபியூஸ் டியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் யூ முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூ. பை பை.